சோதனை செய்தி. உடல் ஒப்படைக்கப்பட்டு 3 மணி நேரத்தை கடந்தும் நெல்லையை தாண்டாத தீபக் ராஜாவின் உடல் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, விவரங்கள். வணக்கம். தீபக் ராஜா கொலை வழக்கில் 8 பேர் கைதான நிலையில் இன்று தீபக் ராஜா உடலை வாங்கிக் கொள்ள குடும்பத்தினர் சம்மதித்தனர். இதையடுத்து 7 நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தினவரையில் உடல் கூர் ஆய்வு செய்து வைக்கப்பட்டிருந்த தீபக் ராஜா உடல் அவரது குடும்பத்தினரும் இன்று ஒப்படைக்கப்பட்டது. முன்னதாக பலிக்கு பலியாக எதுவும் அசம்பாவிதம் நடைபெறலாம் என்பதற்காக நெல்லை மாவட்டம் முழுவதும் போலீசார் பாதுகாப்பு பலப்படுத்தினர். மாவட்ட காவல்துறை சார்பில் நெல்லையின் முக்கிய பகுதியில் துப்பாக்கி ஏந்திய போலீசாரும் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் இன்று தீபக் ராஜா உடல் அவரது சொந்த ஊரான வாகைக்குளத்திற்கு எடுத்துச் செல்லப்படுவதால் அரசு மருத்துவமனையில் இருந்து பிணமறையில் இருந்து வாகைக்குளம் வரை பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பிணவரை சுற்றி சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் ஏற்கனவே குவிக்கப்பட்டிருந்தனர். குறிப்பாக கலவரங்களில் பயன்படுத்தப்படும் வஜ்ரா வாகனம் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தது. சரியாக 10:20 மணியில் உடல் ஒப்படைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்புடன் வாகனத்தில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டனர். தீபக் ராஜா உடல் கொண்டு செல்லப்பட்ட ஆம்புலன்ஸை சுற்றி அவரது ஆதரவாளர்கள் மற்றும் உறவினர்கள் படைசூழ சென்றனர். இதனால் நெல்லை திருச்செந்தூர் சாலையில் பெரிதும் பரபரப்பாக காணப்பட்டது. தொடர்ந்து வாகை குளத்தில் தீபக் ராஜா உடல் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது எனவே அங்கு எஸ்பி சிலம்பரசன் தலைமையிலும் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து தீபக் ராஜா உடல் உறவினர் ஒப்படைக்கப்பட்டு 3 மணி நேரத்தையும் நெருங்கிய நிலையில் மாநகர பகுதியை கடக்காத பெரும் பரபரப்பு ஏற்படுகிறது. தீபக் ராஜா ஆதரவாக மற்றும் நண்பர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்ட பைக்குகளில் ஊர்வலமாக வந்த நிலையில் காவல்துறையினர் கொங்கந்தாம்பாறை பகுதியில் அவர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். தொடர்ந்து காவல்துறையினரிடம் வாக்குவாதம் செய்த நிலையும் உடல்கள் கொண்டு வந்த ஆம்புலன்ஸ் காவல்துறையின் முழு கட்டுப்பாட்டில் சொந்த ஊருக்கு தற்போது கொண்டு செல்லப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.